உயர்தர பரீட்சைக்கு தோற்றமுள்ள மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு. அதிகரித்தது சீனியின் விலை. மக்களுக்கு அடுத்த அதிர்ச்சி. ஒரு மாதத்தில் அதிகரிக்க உள்ள மேலும் பல பொருட்களின் விலைகள். தலைகீழாக மாறிய மகிந்தவின் சாதனைகள். அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தகவல். முல்லைத்தீவிலிருந்து பருத்தத்துறைக்கு கடல் வழியாக வந்து அமைச்சருக்கு எதிராக எதிர்ப்பு. சுமந்திரன் அறிவிப்பு. அக்டோபர் 31 வரையில் தொடரும் சில கட்டுப்பாடுகள். கோட்டாபயவை அழைத்தார் மோடி. நாட்டை விட்டு வெளியேறப்போகும் 10 லட்சம் பேர். வெளியான தகவல். விடுதலை புலிகளை விமர்சித்த நோர்வே நாடாளுமன்ற உறுப்பினர் கம்சி குணரத்னத்திற்கு அனந்தி பதிலடி. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கொழும்பு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் காப்போத்தா உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி வழங்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 21 தேதி பாடசாலைகள் தொடங்க முன்னர் 18 முதல் 19 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியின் முதல் டோஸ் கொடுக்க சுகாதார அமைச்சு மற்றும் கல்வி அமைச்சகம் ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதன் முன்னோடி திட்டமாக 15 தேதி வெள்ளிக்கிழமை கொழும்பு மாவட்டத்தில் தொடங்கப்பட உள்ளது. அனைத்து மாணவர்களும் தங்கள் அடையாள அட்டைகளுடன் தடுப்பூசி திட்டத்தில் பங்கேற்க வேண்டுமென்று கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் LMD தர்மசேனா தெரிவித்துள்ளார். சீனிக்கான கட்டுப்பாட்டு விலையை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ள போதிலும் சீனியின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் மொத்த விலை 130 ரூபாய் என்றும் சில்லறை விலை நேற்று வரை 138 ரூபாவாக உயர்ந்துள்ளது என்று கோட்டை மொத்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். நுகர்வோர் விவகார அதிகார சபை செப்டம்பர் 2 வெளியிட்ட கட்டுப்பாட்டு விலை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலில் வெள்ளை சீனி சில்லறை விலை 122 ரூபாய் மற்றும் 1 கிலோ பொதி செய்யப்பட்ட வெள்ளை சீனியின் சில்லறை விலை 125 ரூபாய் என நிர்ணயித்திருந்தது. சீனி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டாலும் டொலர்கள் பற்றாக்குறையால் சீனி இறக்குமதி செய்ய முடியவில்லை என்று இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இறக்குமதியாளர்கள் உலக சந்தையில் ஒரு மெட்ரிக் டன் சீனியின் விலை 550 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளதாகவும் அதன் விளைவாக 1 கிலோ சீனி துறைமுகத்திலிருந்து 116 ரூபாய்க்கு வெளியிடப்படுவதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் சீனி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட 25% வரியும் இன்று முதல் இரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது கோதுமை மாவு, எரிவாயு, பால்மா மற்றும் சீமேந்து ஆகியவற்றின் விலைகள் உயர்ந்த நிலையில் இதுவரை உயர்த்தப்படாத அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளையும் அரசாங்கம் உயர்த்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருண தெரிவித்துள்ளார். இதன்படி அடுத்த 1 மாதத்திற்குள் எரிபொருள், நீர் மற்றும் மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்படவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கொரோனாவால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நேரத்தில் மக்களுக்கு நிவாரணம் வழங்காமல் தேர்தல் நடத்தும் முடிவு வருந்தத்தக்கது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வாழ்க்கை செலவு உயரும் போது மாகாண சபை தேர்தலை நடத்துவது முன்னுரிமை அல்ல. மாகாண சபைகள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு குறிப்பிடத்தக்க ஒதுக்கீடுகள் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளன. இது தலைவர்களை பணக்காரர்களாக மாற்றும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச இருந்தபோது அடைந்த அனைத்து சாதனைகளும் 2015 பின்னர் தலைகீழாக மாறியுள்ளதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், அரசாங்கம் தோல்வியடைந்ததாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த 69 லட்சம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை என்பதையே ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நல்லாட்சி அரசாங்கத்தினால் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட ஒரு பொருளாதாரத்தை இந்த அரசாங்கமே மீட்டெடுத்தது என்றார். இதேவேளை கடந்த காலத்தில் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச இருந்தபோது அவரின் கீழ் அடைந்த அனைத்து சாதனைகளும் 2015 பின்னர் தலைகீழாக மாறியது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் 17-18 தேதிகளில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் தொடர்பாக உள்ள பிரச்சினைகளுக்கு நீதி கோரி போராட்டங்களை நடத்த தீர்மானித்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான
எம் ஏ சுமந்திரன் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விவசாயிகள் உரத்தினை பெறுவதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். குறிப்பாக தென்பகுதியிலும் இந்த பிரச்சனையினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட பின்னர் அக்டோபர் 16 தேதிக்கு பின்னர் நீக்கப்படவிருந்த சில கட்டுப்பாடுகள் எதிர்வரும் 31 தேதி வரையில் நீடிக்கப்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. அக்டோபர் 1 தேதி முதல் ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்ட பின்னர் அக்டோபர் மாதத்தில் பின்பற்ற வேண்டிய 2 கட்டங்களின் கீழான புதிய வழிகாட்டுதல்கள் செப்டம்பர் 30 தேதி சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டது. முதல் கட்டத்தின் கீழ் அக்டோபர் 1 முதல் 15 வரையும், இரண்டாவது கட்டத்தின் கீழ் அக்டோபர் 16 முதல் 31 வரையும் மக்களின் நடத்தைக்கு ஏற்ப கட்டுப்பாடுகளை நீடிக்க அல்லது நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அக்டோபர் 16 முதல் நடைமுறைக்கு வரும் கட்டுப்பாடுகள் பொது இடங்களில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுடன் ஒப்பிடும் போது திருமணங்கள், இறுதிச் சடங்குகள் மற்றும் உணவகங்கள், கடைகள் மற்றும் உடற்பயிற்சி நிலையங்கள் போன்றவற்றிற்கு ஓரளவு தளர்வு அறிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே 2 தடவையாக இந்தியாவிற்கு விஜயம் செய்யவுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று அவர் வருகின்ற 20 தேதி இந்தியா செல்ல திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குஷி நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வதேச விமான நிலையம் விரைவில் திறந்து வைக்கப்படவுள்ளது. இதற்காக இலங்கையிலிருந்து 100 மேற்பட்ட பிக்குமார்களும் அமைச்சர் நாமல் ராஜபக்சவும் இந்தியா சென்று இந்நிகழ்வில் பங்கேற்கவிருக்கின்றனர். அத்துடன் ஜனாதிபதியும் இவர்களுடன் செல்லவுள்ளார். விமான நிலைய திறப்பு விழாவில் பங்கேற்றவுடன் முதலாவது விமான பயணம் இலங்கைக்கே நடத்தவிருப்பதோடு அந்த விமானத்தில் ஜனாதிபதியும் பிக்குமார்களும் நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டை விட்டு எதிர்வரும் மாதங்களில் சுமார் 10 லட்சம் இளைஞர்கள் வெளியேற உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 1983 கலவரத்தின் போது அல்லது யுத்தத்தின் போது கூட இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலானவர்கள் நாட்டை விட்டு வெளியேறவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை நோர்வே நாடாளுமன்ற உறுப்பினர் கம்சி குணரட்னம் விமர்சித்தது மட்டுமல்லாமல் தற்போதைய இலங்கை ஜனாதிபதியையும் அவரது அரசையும் சர்வதேசம் புறக்கணிக்கும் அரசியலில் தனக்கு உடன்பாடில்லை என்ற போதனையை தமிழர் தாயகத்தில் வாழும் மக்களுக்கு கொண்டு வருவதற்கான முகவராகவும் மாறியிருக்கிறாரோ என்று ஐயம் எழுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் கூறியதாவது, கம்சி குணரட்னம் நோர்வேயில் 2009 முற்பட்ட காலத்தில் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்துடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளின் உந்துதலோடு நோர்வேயின் அரசியலுக்குள் சேர்க்கப்பட்டவர். அரசியல் தலைவரான மறைந்த பிரிகேடியர் சூபா தமிழ்ச்செல்வனின் தலைமையில் பேச்சுவார்த்தை குழு ஐரோப்பா சென்று வந்த 2002 பின்னான காலங்களில் அங்கு அரசியலில் இளம் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் பங்கேற்பதை ஊக்குவித்து வந்தார். அந்த காலத்தில் தமிழ் தேசிய அரசியலுக்கான பரப்பை விரிவாக்கும் நோக்கத்தில் அரசியலுக்கு வந்த புலம்பெயர் இளைய தமிழ் செயற்பாட்டாளர்களே கம்சி குணரட்னம் என்று குறிப்பிட்டிருந்தார். உயர்தர பரீட்சைக்கு தோற்றமுள்ள மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு. அதிகரித்தது சீனியின் விலை. மக்களுக்கு அடுத்த அதிர்ச்சி. 1 அதிகரிக்கவுள்ள மேலும் பல பொருட்களின் விலைகள். தலைகீழாக மாறிய மகிந்தவின் சாதனைகள். அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தகவல். முல்லைத்தீவிலிருந்து பருத்தத்துறைக்கு கடல் வழியாக வந்து அமைச்சருக்கு எதிராக எதிர்ப்பு. சுமந்திரன் அறிவிப்பு. அக்டோபர் 31 வரையில் தொடரும் சில கட்டுப்பாடுகள். கோட்டாபயவை அழைத்தார் மோடி. நாட்டை விட்டு வெளியேறப் போகும் 10 லட்சம் பேர் வெளியான தகவல். விடுதலை புலிகளை விமர்சித்த நோர்வே நாடாளுமன்ற உறுப்பினர் கம்சி குணரட்னத்திற்கு அனந்தி பதிலடி.